வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இப்போ மொத்தமாக 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி 3 ப்ளவுஸ் மொத்தமாக போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு எப்படி ப்ளவுஸ் வந்து எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ காமிக்கிறேன், வீடியோவில் பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் வராமல் இருக்கும். மொத்தமாக ஒரே மாதிரி கட் பண்ணிட்டு அது ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரு இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நம்ம ஒரு ப்ளவுஸ்னால் தனியாக போட்டு அளவு எடுக்கும்போது எந்த ஒரு துணி வந்து ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் போட்டாலும் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம தேவையான அளவு, அதாவது வந்து இதுக்குள்ள எம்மிங்க்கும் மடிச்சடிக்கிறதுக்கும் உள்ள அளவு எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் எப்போவும் மாதிரி ப்ளவுஸோட அளவு போட்டு எடுத்துக்கிறோங்க. நான் கை டேப்பில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு போட்டிருக்கேன், ப்ளவுஸ் போட்டு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து மொத்தமாக எல்லா ப்ளவுஸும் போட்டு கட் பண்ணுறதுக்கான அளவு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நான் ஆம்கோல் அளவு இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு வந்து வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கேன், அதனால் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க அளவு மாத்திரம், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதுகு பகுதி கட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கிறங்க. இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து போட்டுக்கிறங்க, எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறங்க. அளவு வந்து தையலோட சேர்த்து வந்து இழுத்து பார்த்துக்கிறங்க, அப்போ தான் வந்து அளவு மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு தடவை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நிறைய கொடுக்குற கஸ்டமராக இருந்ததுன்னா அந்த ப்ளவுஸோட அளவும் நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க, டேப்லேயும் அளவு எடுத்து பார்த்துக்குறங்க. அப்போ தான் அடுத்த தடவை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஒட்டுக்கு மார்க் பண்ணுறது கரெக்டாக வரும், அதை பார்த்து வந்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் நிறைய கட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அளவு வந்து தேவையே இல்லை. நீங்கள் எத்தனை தடவை அளவு எடுத்தாலும் இந்த ப்ளவுஸ் மாத்திரம் வந்து ஒரு இடுப்பு சுற்றளவு மாத்திரம் பார்த்துக்குறங்க. ப்ளவுஸோட மொத்த அளவு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. நம்ம சும்மா வந்து ரஃப்பாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வெட்டுற ப்ளவுஸை மாத்திரம் கொஞ்சம் வந்து எந்த கரெக்ஷனும் வந்துடாத அளவுக்கு வந்து அதை பார்த்துக்குறோங்க, அப்போ வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ்லேயுமே ஆல்ட்ரு வராத அளவுக்கு இருக்கும். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நமக்கு வந்து அளவு மாத்திரம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகாது, 5 நிமிஷம் கூட ஆகாது ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ளவுஸை கரெக்டாக போட்டுக்கிட்டு அது மேலே நீங்கள் போட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா டேபிளில் போட்டு கட் பண்ணும்போது ஒரு 10 ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு சிசர் வந்து எப்படி கத்திரி குடிக்க தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்ம எத்தனை ப்ளவுஸ் போட்டாலும் வெட்டுறதுக்கு வந்து கை வந்து பேலன்ஸ்னா இப்போ மிஷின் கட் பண்ணுறாங்க, இருந்தாலும் நீங்கள் கையில் கட் பண்ணுறது இன்னும் நல்லது. ஜென்ஸுனால் 10 ப்ளவுஸ் கூட போட்டு கட் பண்ணிடுவாங்க, அதை வந்து பார்த்துக்குறங்க நீங்கள் கட் பண்ணுறது எவ்வளோ உங்களுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பின்பாகத்தை வந்து எடுத்துடலாம். கரெக்டாக மேலே ஷோல்டர்லேருந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது அப்படியே அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. அந்த அளவுலாம் வந்து கரெக்டாக காமிச்சிருக்கேன் எல்லா வீடியோலையும். எங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய வெட்டுறதுனால அளவு வந்து தேவையில்லை.
பிளவுஸ் வந்து அதிகமாக, ஒரு கஸ்டமரோட பிளவுஸ் அதிகமாக தைச்சோம்னா அவங்களோட அளவு வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் எப்போவுமே. இப்போ அவ்வளோதான் பிளவுஸ் கட் பண்ணுறது. இப்போ ரெண்டு ரெண்டு பிளவுஸாக போட்டுவிட்டாலும் சரி, இங்கே நாலு நாலு பிளவுஸாக போட்டுவிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து கத்திரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதை வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ நான் முதல்ல வந்து ரெண்டு பிளவுஸ் போட்டு காமிக்கிறேன். முதல்ல வந்து ஸ்லீவு கட் பண்ணிடலாம். பிளவுஸ் வந்து நம்ம எப்பவும் கைக்கு மடிக்கிற மாதிரி மடிக்காதீங்க, நம்ம இடுப்பு பகுதிக்கு போடுற மாதிரி வந்து விரித்து போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக வரும், உங்களுக்கு இது கட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ கரெக்டாக நான் ஒன்று மேலே ஒன்று அளவு வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் பிளவுஸ் வந்து. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நம்ம எடுத்துருக்க அளவோடு அப்படியே கையை வந்து ரெண்டாக விரிச்சுக்கிறோங்க. நம்ம வந்து எப்போ வந்து இந்த மாதிரி மடித்து போடுவோம், இதை வந்து நாலாக வந்து நாலு பீஸாக இருக்கிறத ரெண்டு பீஸாக மடிச்சுக்கிறோங்க, இதை விரிச்சுக்கிறோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எத்தனை பிளவுஸ் வேணாலும் நீங்கள் போட்டு கட் பண்ணலாம். இதில் வந்து அளவும் வந்து மாறாது, உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மூணு பிளவுஸு நாலு பிளவுஸு அந்த அளவுக்கு போட்டு வந்து கட் பண்ணுங்கள். சென்ட்ரு கட் வந்து போட்டுருங்க இதில் வந்து, அப்போ தான் வந்து சென்ட்ரு மாறாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. ஒரு பக்கம் மடிச்சிட்டிங்கன்னா அந்த அளவு வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். அது மூணு ப்ளவுஸ்க்குள்ளே ஸ்லீவு எவ்வளோ டக்குன்னு கட் பண்ணியிருக்கோன்னா. அதே மாதிரி இடுப்பு பகுதியை வந்து பிரித்து போட்டுக்கிறோங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டிருக்கோம் நம்ம எப்பவும் சாதா கட் பண்ணுற மாதிரி. இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெட்டியிருக்க இடுப்பு பகுதியை வந்து போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து துணி விலகாமையும் இருக்கணும், அளவும் வந்து மாறிடக்கூடாது. அதனால் அதை பார்த்து கணக்கு பண்ணி கரெக்டாக நீங்கள் போட்டுவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. உங்களுக்கு துணி விலகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஊசி வந்து குத்திக்கிறோங்க. கரெக்டாக அதே மாதிரி இதில் வந்து சென்ட்ரு கட் பண்ணிடுங்க. இதில் வந்து சிதர் கட்டு. இப்போ கையும் இது முதுகு பகுதியும் நம்ம கட் பண்ணிட்டோம். அது அப்படியே கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க. நம்ம எப்படி நார்மல் எப்போ வெட்டுறோமோ அதே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி அப்படியே கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இதுவும் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க. மேல் பக்கம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிறோங்க. கீழே வந்து கூட பிரச்சனை இல்லை, மேலே வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கிறோங்க. நீங்கள் இப்போ வெட்டியிருக்கிற முன்பாகத்தை வந்து அதில் வந்து போட்டுக்கிறோங்க. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து கத்திரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் மெத்தட் மாத்திரம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இத்தனை ப்ளவுஸ் வந்து போட்டு கட் பண்ணலாம். ஸ்லீவு வந்து மொத்தமாக மடித்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா சூக்கம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கரெக்டாக அளவு மாத்திரம் கட் பண்ணிடுங்க. கத்திரியை வந்து கரெக்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் நீட்டாக கட் பண்ணிடும். கத்திரியை எடுக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான், நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பட்டி அளவு மாத்திரம் கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி பட்டி வந்து ஒரு பிளவுஸ்க்குள்ள அளவு வந்து கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு ஆறு ஏழு பிளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அளவு மாறிடும். இதில் துணி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸாக வந்து போட்டுக்கலாம். துணி நிறைய இருக்குது, ஒரு மீட்ரு கிளாத் எடுத்து கொடுத்துருக்கிறதுனால.
மேலே வந்து சும்மா லைட்டாக வளைச்சி வச்சுக்கிறோங்க. நான் அளவு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ பட்டியோட அளவு பார்த்துக்கிறோங்க, எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு. லென்த் வந்து பார்த்தாச்சு, அகலம் வந்து பார்த்துக்கிறோங்க. அகலத்தை பார்த்துட்டு கரெக்டாக இப்படியே மடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வந்து பட்டி அகலம் எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக இதில் மடித்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. எந்த பக்கத்தில் வந்து 3 இன்ச்சு வேணும், எந்த பக்கம் வந்து 2.5 இன்ச்சு வேணும் அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த அளவு போட்டு நமக்கு வந்து எல்லா பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் அகலம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் குறுகலாக இருக்குது அப்படின்னா அந்த பட்டியை வந்து மாற்றி மாற்றி தைச்சிக்கிறோங்க. இப்போ ஒரு பட்டி கட் பண்ணியிருக்கோம், அந்த பட்டியை போட்டு அளவு போட்டு எல்லா பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் டேபிள் இருந்ததுன்னா ஃபுல்லாக விரிச்சுக்கிட்டு கத்தை நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா போட்டு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் மொத்தம் கரெக்டாக வெட்டிட்டு 3 ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது. இதில் வந்து கை கட் பண்ணுறது தான் எல்லா இடத்துலையுமே வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மொத்தமாக கட் பண்ண முடியாது கை வந்து. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் மடித்து போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நாளாக வந்து இப்படி மடித்து போடுவோம், அதை வந்து இப்போ அப்படி மடித்து போடாமல் இந்த மாதிரி விரிச்சுக்கிறோங்க. விரிச்சுக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா 5 ப்ளவுஸ் வந்து 6 ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம கத்திரியிலே கட் பண்ணலாம். நல்ல கத்திரி வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா தாராளமாக அந்த மாதிரி கட் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து மொத்தமாக ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது ஃபுல்லாக நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்து. நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.